இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் எழுதின ஒரு ஆங்கர் டேகை எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பட்டன் மாதிரி ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஆல்ரெடி வந்துட்டு ஹெச்டிஎம்எல் கோடு எழுதியாச்சு அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஆங்கர் டேக் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் சிஎஸ்எஸ்ஸுமே வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இங்கே அவுட் புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டன் டிஸ்பிளே பண்ண போகிறோம் இதுக்காக இதை சுற்றி இந்த ஸ்மேசிங் வந்து மார்ஜின் கொடுத்துக்க போகிறேன் இந்த மார்ஜின் கொடுக்கறதுக்காக பாடியை செலக்ட் பண்ணி மார்ஜின் டூ ஆர்இஎம்னு கொடுத்துருவோம் இப்போ நம்ம இந்த பிஒடிசி டிசியை சுற்றி மார்ஜின் வந்துடுச்சு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்ணுவோம் இந்த லிங்கை வந்து டெக்ரேட் பண்ண போகிறோம் இதுக்காக ஃபஸ்ட்டு அண்டர்லைனில் ரிமூவ் பண்ண போகிறோம் ஆங்கிள் டேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நானும் கொடுத்துக்கறேன் டெக்ஸ்ட் இந்த அண்டர்லைன் என்ன ரிமூவ் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன் பேக் கலர் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படியா இந்த டெக்ஸ்ட் கலரை வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் இதுக்காக கலர் ஒயிட் ஓகே ஒயிட் கலராக சேஞ்ச் இப்போ கலராக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இதுக்காக நான் சைஸ் ஒன் ஆர் சூஸ் சூஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஃபேமிலி இதுக்கு ஒரு டூ பிக்சலில் ஒரு பார்டர் கொடுப்போம் அதுக்காக பார்டர் டூ பிக்சல் காலின் கிரிங் ஃபைனலாக இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி வந்து ஸ்பேசிங் இருந்தால் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்பேசிங் இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்காக பார்டர் கொடு பேடிங் கொடுத்துடலாம் இப்போ பேடிங் டாப் அண்ட் பாட்டமில் ஃபைவ் பிக்சலும் ரைட் அண்ட் லெஃப்டில் ஒரு சிக்ஸ்டீன் பிக்சலும் பேடிங் கொடுத்துடு இதுக்காக பேடிங் ஃபைவ் பிக்சல் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் ஃபைவ் பிக்சல் ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபிஃப்டீன் பிக்சல் கொடுத்து அண்ட் ஃபைனலாக அதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம் பார்டர் ரேடியஸில் வந்து ஷார்ப் ரேடியஸில் இருக்குது பார்டர் ரேடியஸ் சிக்ஸ் பிக்சல் கொடுத்துக்கலாம்